இந்தர் போட தூக்கி கேப்பா இந்தர் போட பேக் கேப்பா இல்ல ஏ உங்க பேக் நீங்க வச்சுக்கோங்க நீங்க ஆ நீங்க இந்த ஹாய் ஹாய் இன்னைக்கு என்ன டே அம்மு என் பேரே சாரா போடி கிமே சாரா ஸ்கூலுக்கு போக அழ மாட்டா ஆனா இன்னைக்கு அழுதுட்டே தான் போனா அப்புறம் சாக்லேட்ஸ் கொடுத்து மிஸ் வந்து தூக்கி கொஞ்சி கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க அப்புறம் நாங்கள் சாராவை தூங்க வச்சு டெக்கரேட்லாம் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி கிஃப்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிஃப்ட் அன்பாக்சிங் அன்பாக்சிங் ஓகே ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஓப்பனில் இருக்கிறதெல்லாம் காமிச்சிடுறேன் இதுவும் சாராவுக்கு வந்து குட்டி சேர் கிஃப்ட் தான் அழகாக இருக்குது நம்ம உட்காந்து காமி சவுண்டு வரும் ஆக்சுவலாக உட்காந்திங்கன்னா ஒரு சவுண்டு வரும் நல்லா இருந்துச்சு நார்மல் சேர் இல்லாமல் சாராவுக்கு ஆக்சுவலாக யூனிக்கானா ரொம்ப பிடிக்கும் ஆமாம் இல்லை மூ பிடிக்கல உனக்கு பிடிக்கும் ஆ இருமே அம்மா வலிக்குது சவுண்ட் கேட்டுச்சா நல்லா இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு இந்த சேர் அம்முக்கு அந்த சேர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அம்மா ஓகேவா செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பேக் பண்ணி தான் வந்துச்சு ஆனால் மேடம் ஒரே அழுக இதை பிரிச்சே ஆகணுண்டு அதனால பிரித்தோம் இது என்னது இது நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா மூ சாரா சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கவங்களாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்களாம் கொடுத்துருந்தாங்க சின்ன சின்ன கிஃப்ட் ஆக்சுவலாக இதோட ஃப்ளைட்டு ஒன்று வந்து வந்துருந்துச்சு அதை சாராவோட தம்பிக்கு கொடுத்துட்டோம் இல்லடா அப்புறம் யார் கிஃப்ட் மூவ் பண்ணி போன ஃபஸ்ட் உனக்கு யார் கிஃப்ட்டு காவியா மேம் கிஃப்ட் காவியா மேம் யாரு மூ சாராவோட ப்ரீகேஜி டீச்சர் சாராவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களை வரணும்னாங்க அவங்களும் அவங்க கஷ்டப்பட்டு ஆட்டோலாம் புக் பண்ணி வந்திருந்தாங்க வந்து சாரா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாரா விடவே இல்லை அவங்கள ஆக்சுவலாக அவங்க கூட தான் இருந்தா அவங்கள்ட்ட கிஃப்ட் கொடுத்தாங்க அதுதான் ஃபஸ்ட்டு பிரிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா பிரிச்சிடலாமா என்ன போட்டிருக்காங்கன்னா ஹாப்பி பர்த்டே சாரா குட்டி இது என்னது ஏய் என்னது மூது டக்கு தானே இது அவங்க டக்கு அழகா இருக்கவும் என்ன கொடுத்துருக்காங்க மிஸ்ஸுங்கிறதுனால அவங்க சாரா படிக்கிறதுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க சாரா அதை படிக்கணுமா மேஜிக் வித் பென்சில் பண்ணலாம் போல இருக்கு இதில் என்னது என்னதுன்னு தெரியல இது எழுத முடியாது வேற மாதிரி கிளாத்தா இருக்கு என்னது தெரியல ஏதோ நார்மல் நோட் மாதிரி இல்லை கொஞ்சம் வளவளப்பாக இருக்குது உனக்கு தான் தெரியுது அவனுக்கு இது என்னன்னு தெரியுது அவனுக்கு ஆனால் போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா மேஜிக் வித் பென்சில்னு போட்டிருக்கு என்னன்னு தெரியல நாளைக்கு நாங்கள் எழுதி பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே இந்த மேஜிக் பென்சில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பிடிச்சிருந்துச்சா உங்க காவியா மேம் மிஸ் வித் கிஃப்ட்டு சாராவுக்கு அம்மா கொடுத்துருங்க அதை சின்ன சின்ன திங்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம் நல்லா இருந்துச்சுல ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக சாரா பிரிக்கணும்னு சொல்லி வச்சுருந்தோம் ஏ என்ன தெரியுமா இது பம்பரம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நாங்கள் வாங்கியிருந்தோம் சாரா கிளாஸ் இயரே கேட்டிருந்தா நிறைய விஷயம் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் காசு கிடைக்கும் போது தான் எங்களோட உண்டியில் போட்டிருந்தோம் அந்த உண்டியில் உடைக்கிற வீடியோ கிஃப்ட் போடுறேன் நான் எடுத்து நான் சொன்னால் கேஷ் நல்லா வரல அதான் அந்த வீடியோ பப்ளிஷும் பண்ணல ஆனால் உங்களுக்கு இதை போடுறேன் பாருங்கள் எவ்வளோ காசு கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரஃப்பாக போடுறேன் அதை வச்சு நாங்கள் நிறைய கிஃப்ட் நாங்கள் வாங்கிட்டோம் வந்தது கொஞ்சம் பேர் தான் அவங்களும் கிஃப்டாக இருந்தாங்க நாங்கள் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க இந்த பெரிய கிஃப்ட்லாம் வாங்கியிருந்தாங்க தான் சாரா ரொம்ப நாளாக கேட்டு இந்த கிஃப்ட்டு அதான் சாராக்கு கொடுத்து நாங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சு ஒன் இயராக சேவ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக அவள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தது கூட நாங்கள் அப்படியே வாங்கித்தரல சாரா கொஞ்சம் பொறுமையாக வாங்கணும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி தரோம் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அக்டோபர் 4 எப்போ வரும்ன்ட்டு
கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணியிருந்தா. 1 இயராகவே அவங்க அவள் கேட்கறதுலாம் நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் லிஸ்ட்டில், என்னெல்லாம் வாங்கணும்ட்டு. நிறைய வாங்க முடியல, டைம் பத்தல. அவங்க அம்மா ஆஃபீஸ் போகிறதுனால டைம் பத்தல. அவங்களும் அழகாக செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. அவங்க போகிறதுனால எங்களால் டைம் வாங்க முடியல. டைம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் வாங்கியிருக்கோம். அது சின்ன சின்ன விஷயம் வாங்கல, அது நாங்கள் ஃபியூச்சரில் போன வாங்கினா நாங்கள் அடுத்த வீடியோவை போடுறோம், இல்லை ஷார்ட்ஸில் போடுறோம். ஏ இன்னொரு கண்ணாடி அம்முக்கு. ஆக்சுவலாக இந்த கண்ணாடி இருந்தால் இவங்க அழுதாங்க, அதான் நாங்கள் வாங்கினது இந்த கண்ணாடி. இவங்க வந்து வேணும்னு சொல்லி எழுதாங்க. நாங்கள் பர்த்டேக்கு 2 வீக்ஸ் தான் இருக்கு, ஸோ சர்ப்ரைஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு இது தொலைச்சாலும் அதான் தொலைக்க கூட பத்திரமா வச்சுக்கணும். ஆக்சுவலாக சாராங்க நிறைய கிஃப்ட் வேணும் ஆசை. நாங்கள் ஃபஸ்ட் பர்த்டேக்கும் நாங்கள் பெருசாக கிஃப்ட்லாம் நாங்கள் பெருசாக பண்ணலை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து காது குத்தும் சேர்த்து பண்ணதுனால பர்த்டேல பெருசாக கான்சென்ட் பண்ணல, வீட்லேயே தான் பண்ணோம். என்னது இது, திறந்து பார்க்கலாம். மாடர்ன் ஸ்லேட் அம்மது பெயிண்டிங் கிராஃப்டிங். ஏ பென்சில் இருக்கா? ஆமாம் போடும்போது அட்டோடி நான் போகும்போது அதே மாதிரி அவளே போட்டு காமிச்சா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்காலெல்லாம் நாங்கள் வந்து சாராக்கு வந்து காஸ்டியூம் புக்கில் வந்து பொட்டி இல்லைன்னு வாங்க போனோம். அது என்ன டார்ச்சர் பண்ணி வாங்கினது தான் இந்த லேப்டாப். அப்பா உனக்கு மட்டும் லேப்டாப் இருக்கு, எனக்கு லேப்டாப் இல்லைன்னு இந்த மேடம் டார்ச்சர் பண்ணாங்க. ஆமாம் தானே ஏ இது அது நாங்கள் ஆக்சுவலாக ஏ அவங்க எங்கே போகும்போது கேட்டேன் நீ இது அப்பாட்ட ஏழைக்கிற போது கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் அங்கே பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கி தரல. அதே மாதிரி பர்த்டேக்கு வாங்கிட்டு தரலாம் நினச்சி தான் வாங்கி. பால் ஆக்சுவலாக பார்த்துட்டா ஓட்டலை செஞ்சிச்சு பால். ஆமால அவங்களே ஓட்டு போட்டாங்க சொல்கிறா பாருங்க. ஏடி பாப்பா முனி பால் சாரா ஆக்சுவலாக பால்ஸ் ரொம்ப பிடிக்கும். என் கைப்பட்டு திரிஞ்சிருச்சு முன்னாடியே. பில்டிங் செட்ஸ் விளையாடுவியா? இப்போ அவளுக்கு அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் அடுத்து தள்ளி விடுறோம். பின்னாடி என்னெல்லாம் எடுத்து பார்த்தாவணும் முதல்ல அவளுக்கு ரொம்ப நேரம் பொறுத்துட்டா நாங்கள் சொல்லதை வச்சு. ஆக்சுவலாக இதுவும் நாங்கள் தான் வாங்கினோம். இதுவும் கடந்த ஒரு 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸாக வாங்கும். இல்லை அவள் கேட்கல ஆக்சுவலாக சாராவோட அம்மா கேட்டுருந்தாங்க. எல்லோ கலர் எல்லோ கலர் கரெக்டாக சொல்கிற பாரு. அவள் நெயில் பாலிஷ் எல்லோ கலர் தான். அதை கேட்டிருந்தாங்க நாங்கள் வாங்கவும் இல்லை. இதுவும் அவங்க சேவிங்ஸ் பண்ண தான் வாங்கணும்னு சொல்லிட்டு சேவிங் பண்ணி தான் வாங்கினோம். ஆமாம் காத்த பாடிச்சு நாளைக்கு சரியா? நாளைக்கு ஒவ்வொரு கேமும் விளையாடி வீடியோ போடலாம் சரியா? ஃபஸ்ட் என்னன்னு காமிச்சிருவோம். டாக்டர் செட்டா இது? போலீஸ். போலீஸ் சாரா போலீஸ் விளையாட போறா? என்ன பண்ணாங்களே சாரி. இது அவங்க அண்ணா வந்து வெறும்னு ட்ரெஸ்ஸாக கொண்டு வந்தாங்க. அது பிக் இது அவர் சாரா தூங்கிட்டு இருந்தா அதை பேக் பண்ணும்போது பார்த்துட்டான். அதுதான் கரெக்டாக சொல்கிறான். இது என்னதுண்ணா தெரியலையா? பார்க்கல சாரா பார்க்கல. இது ட்ரெஸ் சாராக்கு பாக்கெட் வச்ச ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் பாக்கெட் இருக்குல்ல முக்காமி. அவங்களுக்கு பாக்கெட் ட்ரெஸ்க்கா? பாக்கெட் காமி. அங்க காமி எத்தனை பாக்கெட் இருக்கு? சாராக்கு பாக்கெட் ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்னதுன்னா சாரா பிடிச்ச வீடு வீடு தனித்தனியா இருக்குமோ நம்ம கரெக்டா ஒன்னா ஜாயின் பண்ணா பொம்மை வரும், பொம்மை காடு வரும். பரவாயில்ல நல்லா இருக்கு. குழந்தைங்க லேர்ன் பண்ற மாதிரி சேர்ந்து வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன தெரியுமா? ஆமா கிச்சன் செட். எப்படி சமைப்பேன்? நின்று பண்ணிக்காமி நின்று பண்ணிக்காமி.
ஏன்னா அவங்க அம்மா அப்படியே சமைப்பாங்க, இடுப்புல கை வச்சுக்கிட்டு அப்படி வச்சு சமைக்க போறாங்களோ. என்ன பண்ணி தருவோம் ஃபர்ஸ்ட்? பிட்லங்க பிரிட்ஜ் இந்த இருக்கு உனக்கு பிரியாணி. நீ பிரியாணி பண்ணி தருவியா? சூப்பர் பண்ணி தருவியா? நாளைக்கு அப்பா செட் பண்ணி கொடுப்பா, பண்ணி தருவோம். அம்மாக்கு காலையிலே செஞ்சு குடுறியாடா? நான் ஆபீஸ்க்கு எடுத்து போயிடுவேன். கப் கேக். அம்மா கப் கேக்கா? கப் கேக் எல்லாம் பிடிக்காது. பர்கர் 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 செஞ்சு தருவியா? அந்த அம்மா இப்ப அவங்க அதல தான் இருக்காங்க. பெரிய வீடியோ தான் இது. நாங்க வாங்கினது தான் ஆக்சுவலா. இது நாங்க சாராவை கூட்டி போய் தான் வாங்கினோம். ஆனா நாங்க பண்ண வேலை இருக்கே, ஒரு 3 டேஸ் முன்னாடி சாராவை கூட்டி போய் வாங்கினோம். இது என்னதுன்னா பைக். இது வாங்கிட்டு அவங்கள மறைக்க வைக்கிறதுக்காக நாங்கள் கனவுன்னு சொல்லிட்டோம் சாராட்ட. ஆக்சுவலாக ஆச்சுன்னா நாங்கள் வாங்கிட்டோம், நைட் ஆயிடுச்சு, சாரா தூங்கிட்டா. காலையிலேருந்து என் பைக் என்னன்னு கேட்டா அவங்க நம்பிட்டாங்க ட்ரீம்ன்ட்டு. ஏன் நாங்கள் ஏன் கூட்டு ஹைட்டு தெரியணுன்ட்டு அவங்க ஆக்சுவலாக வெஸ்பா தான் கேட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வேற ஒன்று வாங்கியிருக்கோம். அவங்க வெஸ்பா வந்து ரொம்ப பொம்மை பைக் மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு பிடிக்கல. அது அது 4 அடி போட்டால் உடஞ்சிரும் மாதிரியே ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. அதனால இதை நாங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கினோம். அது 2 ஹவர் ஆச்சு சார், ஆகும் நாங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறது. பாட்டு வரும் கரெக்டாக சொல்கிறாங்க. தூக்கி கேட்பேன், இந்த விட பைக் கேட்பேன். இல்லை உங்கள் பைக்கு நீங்களே வச்சுக்கோங்க. அன்றைக்கி தான் சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு டைலாக் வரும். அது ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூட்டி வாங்குறேன்னு அவன் சொன்னான். நாங்கள் என்ன சொன்னோம், பைக் வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னோம். ஆனால் பைக் கரெக்டாக இருந்துச்சு பார்க்க, ஆக்சுவலாக ரியல் பைக் மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் வந்துடுங்க. ஆக்சுவலாக அசம்பிள் பண்ணணும், நாங்கள் அசம்பிள் பண்ணல இன்னும். நாங்கள் சாராக்கு கிஃப்ட்டுக்காக அசம்பிள் பண்ணல. இது R1 பைக்கு. என்ன சார் சாரி சாரி, ஆக்சுவலாக இது R1 பைக்கு, ரேஸ் பைக்கு. சாவி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே இருக்குன்னு தெரில, நாளைக்கு அசம்பிள் பண்ணுற வீடு தனியாக போடுறேன். இதுதான் பைக் சாராக்கு. அசம்பிள் பண்ணணும் ஓகேவா? டயர்லாம் மாட்டணும். எல்லா கிட்ட பிடிச்சிருந்துச்சா? ஹாப்பியா? பர்த்டே ஹாப்பியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.